வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. யூபிஐ பற்றி ஒரு சர்வே இந்தியா டுடே எடுத்திருக்காங்க. இந்தியா டுடே சர்வேயில் மிக முக்கியமான நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா யோகி மோடி சண்டை இருக்கும்போது இந்த சர்வே எடுக்கப்பட்டது. போன தடவை பிஜேபி மோசமான தோல்விக்கு மாநில அரசின் நிர்வாகம் காரணமா இல்லை மோடி காரணமா, அதாவது யோகி நிர்வாக திறமையா இல்லை யோகி மோடியோட நிர்வாக திறமையா, அப்புறம் வேட்பாளர்களை செலக்ட் செய்தது இன்றைக்கி வந்து பிஜேபியோட தோல்விக்கு காரணமா, இந்துத்துவா எடுபடாமல் போனது காரணமா, இல்லை உட்கட்சியில் இருக்கக்கூடிய தகராறு காரணமா, இல்லை ஆர்எஸ்எஸ் சரியாக வேலை பார்க்கலையா, இல்லை மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு செல்வதில் குளறுபடியா, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா உட்கட்சி பூசல் அதிகம் இருக்கா, அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அயோத்தியிலே தோற்றது எப்படி தோற்றது, அகிலேஷ் எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு. அதை வந்து நம்ம லிஸ்ட்டோடு பார்த்தா தான் கரெக்டாக ஃபிகர் தெரியும். அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்க, அதாவது இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருப்பாங்கள் அவங்ககிட்டையும் கேட்குறாங்க, என்டிஏக்கு வாக்களிச்சவங்களையும் கேட்குறாங்க. அதில் என்னென்னா இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க பிஜேபி ஏன் தோத்ததுன்னு சொல்கிறாங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு 21.3. என்டிஏல இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாங்க அதிகபட்சமாக வந்து இவங்க ரொம்ப நம்பிக்கையில் இருந்துட்டாங்க 20.5. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவான மக்கள் 18% ஓவர் கான்ஃபிடென்ஸாக பிஜேபி இருந்ததுன்னு, மொத்தமாக 20.6. அடுத்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியை பிஜேபி புரிஞ்சிக்கலை அப்படின்ட்டு இந்தியா கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்ட கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டவங்க 11%, பிஜேபியில் இருக்கவங்களே 17.1. அதாவது வந்து மோடி வந்து இந்த தாலி இருக்கிறது அதை இருக்கிறதெல்லாம் பேசுனது மக்கள் புரிஞ்சிக்கலை, மக்கள் வந்து ரசிக்கலை அப்படிங்கிறதுக்கு 17.1. மொத்த பொதுவான மக்கள் 14.3. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்த்து டோட்டலாக 14.4. இது வந்து இது. அதுக்கப்புறம் ராங் கேண்டிடேட்டை போட்டாங்களா அப்படிங்கிறத இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பிஜேபியை பார்த்து சொல்கிறாங்க 16%. ஆமாங்க பிஜேபி ராங் கேண்டிடேட்டை போட்டாங்கன்னு. என்டிஏ பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க 29.9% பேர் ராங் கேண்டிடேட்டை போட்டதுனால தான் பிஜேபி தோத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதர்ஸ் பொதுவான மக்கள் 14.3. டோட்டலாக 22% ராங் கேண்டிடேட்னால தான் பிஜேபி தோத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்ட்டி ஒர்க்கர்ஸுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை அப்படி இல்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் இல்லைங்க கரெக்டாக இருந்தாங்க அவங்க வந்து 3.6 தான், இது பெருசாக இம்பேக்ட் இல்லை. பிஜேபியில் கூட 10.9% தான் அவங்க எல்லோரும் இல்லைங்க அது வந்து பெரிய காரணமாக இருக்காதுங்கிறதுக்கு ரொம்ப லோவாக இருக்குது, 6.8 தான் எல்லோரும் சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்துத்துவா எடுபட்டுச்சான்னு கேட்குறாங்க. இந்தியா கூட்டணி வந்து அவங்க கை சின்னது ஓட்டு போட்டவங்கலாம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு, ஆமாங்க பிஜேபியோட இந்துத்துவா எடுபட்டுச்சு அப்படின்னு 8% பேர் தான், அதாவது 8% பேர் அது வந்து பெருசாக இம்பேக்ட் இல்லை. இந்தியாவில் இருக்கவங்க ஆமாங்க அது எடுபடலை அப்படின்னு 3.3. அதர்ஸ் வந்து ஒரு 8.2. அதாவது டோட்டலாக பார்த்திங்கன்னா ராங் கேண்டிடேட்டை போட்டாங்கங்கிறது கிட்டத்தட்ட 22.2% வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து தோத்ததுக்கு காரணம் ராங் கேண்டிடேட்டை போட்டது அப்படின்ட்டு. அடுத்து கேட்குறாங்க ஸ்டேட் லீடர்ஷிப், அதான் முக்கியம் ஸ்டேட் லீடர்ஷிப், அதாவது யோகி தலைமையிலான அரசாங்கம் அதுதான் இந்த தோல்விக்கு காரணமானு கேட்கும்போது காங்கிரஸ்காரங்க அகிலேஷ் யாரங்க இவங்ககிட்ட கேட்கும்போது ஆமாங்க 35.9% ஆமாங்கன்ட்டாங்க. இதையே தாமரைக்கு ஓட்டு போடுறாங்கள இந்துத்துவம் அவங்ககிட்ட கேட்கும்போது 23.9 ஆமாங்க அதாங்க காரணங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுவான மக்கள் 17.7, டோட்டலாக பார்த்தா 28% பேர் யோகி தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மோடி காரணமாக சென்ட்ரல் லீடர்ஷிப் காரணமானு கேட்கும்போது இந்தியா கூட்டணியில் இருக்கவங்களை கேட்கும்போது 25.7% ஆமாங்க மோடியோடைய எதிர்ப்புங்கிறாங்க. ஆனால் என்டிஏல இருக்கவங்க 20.7, அதாவது யோகி தான் யோகியால் தோத்தாங்கன்னு கேட்கும்போது பிஜேபியில் இருக்கவங்க 23.9% யோகி தான் காரணங்கிறாங்க. அதே பிஜேபின்ட்ட கேட்கும்போது மோடி 20 தான், 3% யோகி தான் காரணம், மோடிக்கு நல்ல பேர் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஆர்கனைசேஷனில் தப்பு இருக்கான்னு கேட்கும்போது இந்தியா கூட்டணியில் கேட்கும்போது 13.2, என்டிஏ 24.2, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க இது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகுனா அது ஒன்றும் இல்லை. ஏன் இதில் சொல்கிறோம்னா அதுக்கப்புறம் யோகியை பிஜேபியிலேருந்து, அதாவது யோகியை வந்து நீக்க போகிறாங்களா முதலமைச்சர்லேருந்து அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டால் பிஜேபியில் இருக்கவங்களே
36.3% பேர் ஆமாங்க யோகியை நீக்க போகிறாங்கங்கிறாங்க. பொதுவான மக்களை கேட்டால் 34% ஆமாங்க நீக்க போகிறாங்கங்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கை சின்னத்தில் ஓட்டு போட்டவங்க, அகிலேஷ் ஓட்டு போட்டவங்க, ஆமாங்க 50% பேர் ஆங்க ஆமாங்க நீக்க போகிறாங்கங்கிறாங்க. இல்லை நீக்க மாட்டாங்கங்கிறது பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கவங்க 22% தான், ஆனால் நீக்குவாங்கன்னு சொல்கிறவங்க 34%. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விவாதிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறவங்க பிஜேபியிலேயே 31.6%. இதை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும், அதாவது இன்னைக்கு மோடி யோகி இந்த ரெண்டு பேரில் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினர் நிறைய பேர் வந்து யோகியால் நம்ம தோத்தோம், மோடியால் தோக்கலை அப்படிங்கிறாங்க. ரெண்டு நெக் டு நெக் தான், ஆனால் ஒரு 3%, அது ரெண்டு பேர் மேலேயும் ஒரு அதாவது இவங்களுக்கும் ஆள் இருக்குது அவங்களுக்கும் ஆள் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். செங்குத்தான பிளவுங்கிறாங்களே தான், அவர் யோகி தான் காரணம்னு ஒரு 32% பேர், மோடி தான் காரணம்னு 31% பேர். அதுக்கப்புறம் தவறான வேட்பாளர்களை வச்சதுனால தான் பிரச்சனைங்கிறது, அதுவும் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் விளைபொருள்களுடைய விலை ஏறி போச்சு, அது 50% பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தில் யோகிக்கும் பங்கு இருக்குது, மோடிக்கும் பங்கு இருக்குது. இது இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி இது வரைக்கும் ஒரு 4-5 நாள் எடுத்து இன்றைக்கி அறிவிக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு. ஏன் நம்ம பேசிட்டு ஃப்ளோவாக பேசல, இதை ஏன்னா இது தான் கரெக்டான ஃபிகர் நம்மளால் பேச முடியும், ஏன்னா பேசும்போது கூட சில மிஸ் ஆகிரும், அதனால தான் அதை படித்து காட்டணும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நுட்பமாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் புரியுது, தவறான கேண்டிடேட்டை போட்டது ஒரு பெரிய வீழ்ச்சி ஒன்று, ரெண்டாவது வீழ்ச்சி இந்துத்துவா பெருசாக எடுபடலை, மூணாவது மக்கள் எல்லாரும் சொல்கிறது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிடுவாங்க அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னது, அதை ஆமோதிப்பது போல் வந்து பிரதமர் வந்து அந்த தாலி எடுத்துருவாங்க, இதெல்லாம் மக்கள் பெருசாக ரசிக்கலை. ஓபிசிட்ட ஒரு பெரிய பயம் வந்துருச்சு, அது மொத்தமாக வாக்குகளாக போயிடுச்சுன்னு. நீங்கள் யோகியை மாற்றினா மட்டும் பிஜேபி ஜெயிக்காது, யோகியை மாற்றணும். ஆர்கனைசேஷன்லேயே குளறுபடி இருக்குது, ஏன்னா இணக்கமான சூழ்நிலை இருக்குது, ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்குது இங்கே ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரி. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராங் கேண்டிடேட்னு சொல்கிறாங்களே, இந்த ராங் கேண்டிடேட்டை நீங்கள் இல்லாமல் அங்கே கட்சியை நடத்த முடியாது, ஏன்னா இன்றைக்கி போட்ட அத்தனை எம்பிக்களும் ஏற்கனவே இருந்தவங்க, பெரிய வசதியானவங்க, அவங்கள ஏதாவது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவங்க வேறு கட்சிக்கு போயிடுவாங்க, அதனால் அதை வந்து நீங்கள் ஒன்றும் மேக்கப்பே பண்ண முடியாது. இப்போ பேசுகிறவங்களாம் அதான் சொல்கிறாங்க, இது பிஜேபியில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஏன்னா இதை வந்து ஏன்னா இந்த ஊரில் அவர் தான் பெரிய ஆள், அது பிஜேபி நிற்க வைக்கிது, அவர் எல்லாத்துக்கும் பிடிக்கல, அவர் ஏதாவது பண்ணிங்கன்னா காசு அவர் தான் வச்சுருக்கார், வெளில போயிடுவார். இது பிஜேபிக்கு ஒரு சிக்கல், எல்லாத்த விட பெரிய சிக்கல் இன்றைக்கி வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களிடம், அது குறிப்பாக இந்துத்துவக்காரங்களிடம் யோகியை மாற்ற போகிறாங்கன்னு ஒரு இமேஜ் வந்துருச்சு, இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் இது என்னென்னா நீங்கள் இல்லை இல்லை எது மறுத்தாலும் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, ஏதோ ஒரு சண்டை நடந்துட்டுருக்குப்பா, எப்போனாலும் யோகியை மாற்றிடுவாங்கப்பா. அப்படிங்கும்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யோகி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு மோடி சொல்லுவாரா, அது ஒரு பெரிய கேள்விக்குறிங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மௌரியாலேருந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க அந்த இடத்த, பிஜேபியே தயாராக இல்லை, மோடி அமித்ஷா ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யோகி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, தனக்கு இணையாக இன்னொருத்தர் புகழ் பெறதை மோடி விரும்ப மாட்டார். பார்த்துட்டோம், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அவரையே தான் டிவியில் தோன்றி சொல்லுவார், ராமர் கோயில் கட்டுறதுனால அவரையே தான் நேரில் போய் அந்த பூஜைலாம் பண்ணுவார். இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா எந்த ரயில் வந்தே பாரத் எல்லாமே அவர் லீவ் போட்டாலும் பரவாயில்ல, அவரே போய் தான் நின்று திறந்து வைப்பார், யாரையும் விட மாட்டார். அதாவது நெடுஞ்சாலைத்துறையினாலும் அவர் தான், ஃபைனான்ஸ்னாலும் அவர் தான், இராணுவனாலும் அவர் தான், வேறு லடாக் கிளம்பி அவரே இராணுவ அமைச்சர் போல் இவரே போயிடுவார். அப்படி எல்லா துறையிலும் ஏன்னா எல்லா ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி, வெளிநாட்டுக்கு போய் இவரே பேசுவார், வெளியுறவுத்துறை அமைச்சர் அது எப்போயாவது போவார், இவர் தான் எல்லா இடத்துக்கும் போவார். அப்போ மோடி அப்படிங்கிறவர் இன்னொருவரை தனக்கு இணையாக வைத்து பார்க்க ரசிக்காதவர், அப்போ அவர் இப்படி ஒத்துக்குவார். இப்போ இந்த கருத்து கணிப்புனா நான் ஒன்று புரியுது மக்கள் மனசில், பிஜேபி அப்படிங்கிற கட்சி மேலே இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவாங்கன்னு மக்கள் பயந்தாங்கல்ல, அதுதான் நடந்துட்டுருக்குது. இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு சூப்பர் பவரை கொடுக்கறது இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்கள்ல, அதேமாதிரி வந்து இன்றைக்கி வந்து அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் இதெல்லாம் இவங்க புதுசாக ஏற்படுத்தினது, இதெல்லாம் மக்கள்கிட்ட போகுமோ போவாதா. எல்லாத்தையும் தாண்டி பட்ஜெட்டு மொத்தமாக மோடி காலில் விழுந்துட்டார், யோகி காலிலையும் மோடி காலிலையும் நம்ம நாயுடு காலிலையும் நிதிஷ் காலிலையும்ங்கிற பிரச்சாரம் வேறு, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி சூப்பராக வளர்ந்துட்டார். இது எல்லாம் அதுலேயும் சொல்கிறாங்க
ராகுல் காந்தியுடைய இன்னைக்கு மோடிக்கு இணையாக ஒரு பிம்பம்னு கேட்கும்போது, ராகுல் காந்திக்கு அதாவது போன தடவை தேர்தலுக்கு முன்னாடி 17% இருந்துச்சு ராகுல் தான் அப்படிம்பாங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடிக்கு வந்து 42-43 இருந்துச்சு. இன்னைக்கு எடுக்கிற கருத்து கடிவில் பார்த்தீங்கன்னா 39 ராகுல், மோடி 42, எங்கள் யூபிலேயே. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வித்தியாசம், இவங்க ரொம்ப நாங்கள் பிடிச்சிட்டோம். அப்போ ஒன்றே ஒன்று, கட்டமைப்பு ரீதியாக அங்கே வந்து காங்கிரஸ் கொஞ்சம் பலவீனமாக இருந்தாலும் மக்களின் செல்வாக்கு ராகுல்ங்கிற தனி மனிதர் இருக்குது, இது ஒன்று போதும் காங்கிரஸ் ஜெயிச்சிடும். இந்த ஓவராலாக இந்த விஷயத்தை அணுகும்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், வேலையில்லா திண்டாட்டமும் விளைபொருள் ஏற்றமும் 52% மக்கள் சொல்லும் போதே இதை இவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்று, இன்னொன்று யோகியை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களாங்கிற பிரச்சனையில் இருக்காங்க, மாற்றிடுவாங்கங்கிறது 35% இந்துத்துவாட்டியே. அப்போ இது உண்டே போதும் பிஜேபி வீழ்ச்சியடி. அதான் அகிலேஷ் இந்த கருத்து கணிப்புக்கு கமாண்ட் கொடுத்துருக்காரு. ஆமாங்க, நாங்கள் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தால் தான் சொல்கிறாங்க மக்கள்ங்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் பிரதான அதாவது மெரியா ஏரியாவான 80 தொகுதிகள் உள்ள யூபியிலேயே பிஜேபி அடி வாங்குவது, பிஜேபி வந்து அதை கரைந்து போய் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, மோடி அதற்கான இறுதி முடிவுரை எழுதிவிட்டார். நீங்களே சொல்லுங்கள், பேப்பருக்கு எப்படிலாம் படிக்கிறீங்க? இன்றைக்கி மோடியா யோகியா, நீங்கள் மோடியா நம்ம ராகுலா, யார் வந்து நீங்கள் மக்கள் மனசில் நிற்பான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எந்த நீங்கள் கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி வெளி உலகத்தில் எந்த மோடி பிரதமராக தான் பார்க்குறோம், பயநாடுக்கு நாடு எல்லா செய்தியிலும் இவர் தான் வர்றார். இடி ராகுல் வீட்டுக்கு வருதுன்னு அது ஒரு பெரிய நியூஸு. மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஒரு கணிப்பு கண்டிப்பாக எல்லா யூபியிலே எப்படின்னா மற்ற இதில் என்ன நடக்கும், மகாராஷ்டிரில் நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.